வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்ம வையம்பட்டியிலிருந்து நம்ம அன்பர்கள் அனைவரும் கணக்கம்பட்டி சர்க்குரு பழனி சுவாமிகளோட அந்த ஜீவஸ்மாமாதி நோக்கி ஒரு புனித பயணம் மேற்கொண்டோம். அதை பற்றிய ஒரு குறிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழனி சுவாமிகள் அவரோட இயற்பெயர் வந்து காளிமுத்து, அவர்கள் தந்தையார் பெயர் வந்து திரு சிம்மநாயக்கர். இவருடைய பூர்வீகமே கணக்கம்பட்டி தான். கணக்கம்பட்டியில் ஒரு விவசாய கூலி குடும்பத்தில் பிறந்தவர், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவருடைய தாயார் வந்து சின்ன வயதிலேயே வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய தந்தையார் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாரு, அவருக்கும் குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்கையில் இவர் வந்து ஒரு பால் வியாபாரம் செய்கிற ஒரு நபர்கிட்ட வந்து உதவியாளராக சேர்ந்து அங்கே வந்து பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இடையில் வந்து பால் கறக்கலாம் கற்றுக்கிட்டு பால் கறந்து கறவை மாடுகளில் பால் கறந்து கொடுக்குற அந்த பணியில் இருந்திருக்காரு. இப்படி இருந்துட்டுருக்கும் பொழுது இவருடைய முதலாளிக்கும் இவருக்குமான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது வந்து வாக்குவாதமாக மாறிடுது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த முதலாளி வந்து இவரை தாக்கிடுறாரு. தாக்குனதில் பேச்சு மூச்சு இல்லாமல் சுவாமிகள் வந்து கீழே விழுந்துடுறாங்க. இவர் இறந்துட்டதாக நினச்சி, இவரை அப்புறப்படுத்த நினச்சி இவ அந்த பால் வியாபாரியும் அவரோட பையனும் இவரை ஒரு மூட்டையில் போட்டு கட்டி கொண்டு போய் இடும்பன் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு புதையில் வந்து இவரை போட்டுட்டு வந்துடுறாங்க. இரண்டு நாட்கள் கழித்து அந்த பக்கம் வந்து வந்த ஒரு நபர் வந்து இவரை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ மூட்டையை திறந்து பார்க்கும்பொழுது சுத்தமாக பேச்சு மூச்சுங்கிறதே இல்லை. அப்போ இவர் இறந்துட்டதா எண்ணி காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை மூலம் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் வந்து இவர் இறந்துட்டதாகவே வந்து டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கண்டிப்பாக வந்து அந்த உடல் குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணி தான் கொடுக்க முடியும், ஏன்னா இவரை வந்து யாரோ அடித்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மூட்டையில் கட்டி போட்டிருக்காங்க. அதனால் உடல் குறைவுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. இப்போது நேரம் ஆகிட்டதுனால இன்றைக்கி உடல் குறைவு பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட உடலை வந்து அந்த பிணவரையில் வச்சுட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து உடல் குறைவு பண்ணுறதுக்காக திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய உடல்ங்கிறது அங்கே இல்லை. அப்போது பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க, எல்லா பக்கமும் தேடுறாங்க, காவல்துறையிலையும் தகவல் சொல்லி தேடப்படுது. இதற்கிடையில் தகவல் தெரிஞ்சு இவரோட குடும்பத்தார் வந்து இவரோட உடலை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தா மருத்துவமனைக்கு அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு தேநீர் கடையில் இவர் வந்து சாவகாசமாக உட்காந்து தேநீர் குடிச்சிட்ருக்கார். இதை பார்த்துட்டு மருத்துவமனை ஊழியர்கள், குடும்ப உறுப்பினர்கள்லாம் பெரிய அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் ஆளாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது ஒரு 10 ஆண்டுகள் எங்கே இருந்தாருங்கிறத தகவலே தெரியல. இவர் எங்கே போனார், தமிழ்நாட்டில் தான் இருந்தாரா, இல்லை வெளியில் போயிட்டாரா, இல்லை எங்கே இருந்தார், யார் கூட இருந்தார், எந்த தகவலும் இல்லை. பெற்றோர்களும் அவங்களோட குடும்பத்தினரும் இவரை வந்து மெதுவாக மறந்துட்டு மற்ற பணிகளில் இருக்காங்க. அப்போது ஒரு நாள் இவருடைய சிறிய தாயார், அதாவது தகப்பனாரோட இரண்டாவது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க. ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறார், 10 ஆண்டுகள் கழித்து. அதுக்கப்புறம் அவர் அந்த ஊரிலே தங்கிடுறாரு. இவரை முதல்ல வந்து மனநிலை சரியில்லாதவர்னு சொல்லி எல்லாம் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லை விட்டு எறிகிறது, இந்த மாதிரி கேலி பண்ணுறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கவும் தான் மக்களுக்கு வந்து படிப்படியாக இவர் மேலே நம்பிக்கை வருது. அதுலேயும் வெளியூர் மக்கள் இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கிற போது, வாழ்க்கையில் வந்து அது நடக்கும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டு திரும்ப திரும்ப இவரை தேடி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உள்ளூர் மக்களுக்கு இவருடைய அருமைங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து அந்த கணக்கப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற மோகன் அப்படிங்கிறவரோட ஒரு விவசாய நிலத்தில் தான் எப்போவுமே இருப்பார். இப்போ அந்த இடத்துல தான் அவருக்கு ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்கு. இப்படி இவர் பண்ணிய சித்துக்கள் அல்லது அற்புதங்கள்னு நிறைய இங்கே வர்றவங்க சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, நிறைய பேருக்கு நல்ல வழிகாட்டியிருக்காங்க.
அதனால தான் இவ்வளோ மக்கள் இன்றைக்கி வந்து இவர் இருக்க இடத்த தேடி வராங்க. மேலும் இப்போ வந்து நிர்வகிக்கிற அந்த அறக்கட்டளை வந்து மிக சிறப்பாக செய்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகளும், கழிவறை, தண்ணீர் வசதி, மக்கள் தங்குறதுக்கான இடம், உணவு, அருமையான உணவு, எல்லாமே சிறப்பாக இருக்குது. பூஜை முறைகளும் ரொம்ப மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்க. இந்த சுற்றுலா, அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக அமைஞ்சது, ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது, மன நிறைவாக இருந்தது. அந்த உச்சிக்கால பூஜைங்கிற பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணோம். ரொம்ப நிறைவான ஒரு விஷயமாக இது இருந்தது. மக்கள் அனைவரும் வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த ஜீவசமாதியை வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து சித்தரோட அருளை பெறணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவோட அற்புதங்கள்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டது, நம்ம நேராக பார்க்கலை, கேள்விப்பட்ட விஷயங்களே அவ்வளோ ஆச்சரியப்படுத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக வேலை செய்கிறார் ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரே பெண் குழந்தை தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக குழந்தைகள் இல்லை. அவங்க பல மருத்துவமனையில் போய் பார்க்குறாங்க, சிகிச்சை எடுக்கிறாங்க, ஒன்றும் பலன் இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த நீதிபதியும் அவர் மனைவியும் வந்து தன்னோட மகளை அழைச்சிக்கிட்டு பழனி நோக்கி வர்றாங்க. பழனியில் வந்து போய் வேண்டுதல் வச்சா குழந்தை இருக்கும்னு சொல்லி யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பழனி வர்றாங்க. அப்படி பழனி வரும் பொழுது ஓட்டுநராக வர்றவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். பழனியில் போய் தரிசனம்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ரிட்டன் சென்னைக்கு போகும்போது அந்த ஓட்டுநராக வர்றவர் வந்து இந்த மாதிரி கணக்கம்பட்டியில் வந்து ஐயா இருக்காங்க, அவரை போய் நம்ம வந்து சந்தித்து வேண்டுதல் வச்சா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அங்கே போய் அவர்கிட்ட நல்ல வாக்கு வாங்கினதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடச்சிருக்கு, நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு. அதை நீதிபதி வந்து ஒத்துக்கலை. அவருக்கு வந்து நம்ம கோவிலுக்கு வந்தோம், வேண்டுதல் வச்சுருக்கோம், போதும், யார் யார்கிட்டயோ போய் நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு திங்கிங்கில் அவர் பேசுகிறாரு. ஆனால் நீதிபதியோட மனைவிக்கும் அவரோட மகளுக்கும் வந்து இந்த ஓட்டுநர் சொன்னதில் நம்பிக்கை நிரம்ப வந்துருச்சு. அவங்க போயே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதன் பிறகு நீதிபதி ஒத்துக்கிறாரு. ஆனால் நான் இறங்கி வரமாட்டேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த நீதிபதியோட காருங்கிறது கணக்கம்பட்டியில் வந்து நிறுத்தி அவரை விசாரிக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர் எங்கே வேணால் இருப்பார், ஒரு இடத்துல இருக்க மாட்டார், நம்மளுக்கு கிடைக்கணும், தரிசனம் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அவங்க அவர் ரெகுலராக படுத்திருக்க அந்த வேப்ப மரத்தடியில் போய் பார்க்குறாங்க, அங்கே அவர் இல்லை. சரி, இன்றைக்கி அவரை பார்க்க முடியாதுங்கிற எண்ணத்தில் அவங்க திருப்பி காரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர் கார்கிட்டே வந்து நிற்கிறார். கார்கிட்டே வந்து நின்னோட்டி இவர் தான் வந்து சித்தர்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நீதிபதியோட மனைவியும் மகளும். இப்போ நீதிபதியோட மனைவிக்கிட்ட வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகத்தில் போய் உணவு வாங்கிட்டு வர சொல்லி ஐயா சொல்கிறாங்க. அது ஒரு அசைவ உணவகம். அப்போ அங்கே போகிறதுக்கு தயங்கி நிற்கிறாங்க அந்த நீதிபதியோட மனைவி. அப்போ ஓட்டுநர் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறாப்புல அப்போ வந்து ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க தான் போகணும்னு சொல்லி கடுமையாக சொல்லிடுறார். அப்புறம் தங்கி தங்கி நிற்கிறாங்க. ஊர் மக்கள் ஐயா சொன்னால் ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசைவ உணவகத்தில் போய் கேட்குறாங்க, அங்கே பிரியாணி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் மக்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அந்த அம்மா தங்கி தங்கி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதை கையில் வாங்கி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி வச்சுருந்துட்டு திருப்பி அந்த அம்மா கையிலேயே ஐயா கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க தயங்கி தயங்கி நிற்கும் பொழுது ஊர் மக்கள் வந்து இல்லை ஐயா சொல்கிறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் வற்புறுத்தவும் அவங்க பொட்டலத்தை பிரிக்கும் பொழுது உள்ளே பார்த்திங்கன்னா ஆவி பறக்க சர்க்கரை பொங்கல் இருக்குது. அவங்க வாங்கிட்டு வந்தது வந்து பிரியாணி, ஆனால் அங்கே உள்ளே இருந்தது சர்க்கரை பொங்கல். அப்புறம் அந்த பொங்கல் எடுத்து 2 வாய் சாப்பிட்டுட்டி நீங்கள் உன் பொண்ணுக்கு நீங்களே ஊட்டி விடுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த அம்மா ஊட்டி விட்டுறாங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள்லேயே அந்த பெண் வந்து கர்ப்பமடைகிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்ததாக வந்து பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. நம்பிக்கையோட
பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல்நல பிரச்சனைகள் இருக்கவங்க, அடுத்து வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அத்தனை பேருக்குமான திருமண தடை இருக்கிறவங்க, அத்தனை பேருமே வந்து இங்கே வந்து தீர்வு பெற்றிருக்காங்க அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. மிக அற்புதமான இந்த மாதிரி சித்துக்கள் நிறைய அவர் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லை, இன்னும் ஆச்சரியகரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் மக்கள் நம்பிக்கையோட தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களில் இருந்தும், பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் கூட வர்றாங்க, வெளிநாடுகளில் இருந்து கூட இப்போ வர்றதா சொல்கிறாங்க. ஸோ ஐயாவோட அற்புதங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஜீவசமாதியை அடைந்த பிறகும் கூட மக்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து அவரோட குரு அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவோட இன்னொரு பெரிய அற்புதங்கள் வரிசையில் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தரோட தோட்டம் ஒன்று இருக்குது இவரோட ஜீவசமாதி பக்கத்துலேயே. அந்த ஐயா வந்து அப்போது உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அந்த வறட்சி பெரும்பான்மையான வறட்சி நிலவுன காலத்தில் அந்த ஈஸ்வரன் அவர்களோட தோட்டத்தில் இருக்கிற கேணி வந்து சுத்தமாக நீர் வற்றி போயிடுச்சு. இப்போ ஆழ்துளை கிணறு அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இந்த நீரோட்டம் பார்க்குற நபர்களை ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்து பாயிண்ட் செட் பண்ணுறாங்க. மெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தின் மூலம் நீரோட்டம் கண்டுபிடிக்கிறவரையும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே தண்ணி வரும்னு சொல்லி பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து ஆழ்துளை கிணறு அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கையில் ஐயா வந்து அங்கே போகிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவர் வேறு ஒரு இடத்த குறிப்பிட்டு, இந்த இடத்துல நீங்கள் ஆழ்துளை கிணறு அமைங்க, தண்ணீர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரெண்டு மூணு நீரோட்டம் பார்க்குறவங்களும் வேறொரு பாயிண்ட்டை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மெக்கருங்கிறவரும் வேற ஒரு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கார். இவர் அதுக்கு மாறுபாடான இடத்த சொன்னதுனால அவங்களுக்கு அதில் நம்பிக்கை வரலை. அப்போ அவங்க வந்து மறுக்கிறாங்க அந்த இடத்துல ஆழ்துளை கிணறு. இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல ஆழ்துளை கிணறு அமைங்க, கண்டிப்பாக தண்ணி வரலைன்னா நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஐயாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த இடத்துல ஆழ்துளை கிணறு அமைக்கப்படுது. அந்த ஏரியாவிலேயே ஆழ்துளை கிணறு எதுவுமே 400 அடிக்கு கம்மியாக தண்ணீர் வந்ததாக சரித்திரமே இல்லையா. 400 அடி தான் அதிகபட்சம், குறைந்தபட்சம், ஆமாம் குறைந்தபட்சமே 400 அடி, அதிகபட்சம் 1000 அடி வரைக்கும் போடுவாங்க. ஆனால் வெறும் 210 அடியில் கிட்டத்தட்ட 3 மோட்டார் தண்ணி வர்ற அளவுக்கு உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வந்து தான், அதுக்கு மேலே போடவே முடியலையா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை நிறுத்திட்டாங்க. இப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீர் வந்து வெறுமன விவசாயத்துக்கான நீர் இல்லை, கண்டிப்பாக எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய தீர்த்தம் இது, அதனால் எந்த மக்கள் வந்து கேட்டாலும் நீ இது மறுக்காமல் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி அந்த ஈஸ்வரன் ஐயா கிட்ட ஐயா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயாவோட மறைவுக்கு அப்புறம், ஐயாவோட காலத்திலேயே அந்த தீர்த்த நீராக தான் பயன்பட்டுருக்கு. இப்போ ஐயாவோட காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து பெருமளவில் அதை வந்து டேங்கெல்லாம் அமைச்சு எந்த மக்கள் வந்தாலும் ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அது தீர்த்தம் நீராகவே இப்போ வந்து விநியோகிக்கப்படுது மக்களுக்கு. இப்படி பல அற்புதங்கள் அங்கே நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெய் குரு. என் பேர் லக்ஷ்மி நாராயணன். இது ஒரு அற்புதமான பயணம். நம்ம மன்றத்துலேருந்து வையம்பேட்டிலேருந்தெல்லாம் போயிருந்தோம். எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 15-20 வருஷம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஆலியாக இருக்கும். அப்போ பயிற்சி கண்டி நாங்கள் அப்போ போவோம். அப்போ போகும்போது ஒரு 5-6 தடவை ஐயாவை பார்த்துருக்கோம், நேரடியாக சந்திச்சிருக்கேன். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பேராசிரியர் திண்டுக்கல்ல ஐயா, அப்புறம் நாங்கள் ஒரு 5-6 நண்பர்கள். அப்போ ஆலியாவில் ஒரு முக்கியமான விழா இருக்குது, அன்று மாலை வந்து ஒரு 5 மணிக்கு விழா இருக்குது. அதனால் எல்லோரும் போய் அந்த விழாவில் கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி இங்கே காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம திண்டுக்கல் வந்து கிளம்பி எல்லாம் போயிட்டுருக்கோம். அது போகும்போது டைம் நிறையா இருக்குது, நம்ம கணக்கு மண்டியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கணக்கு மண்டிக்கு போகிறோம். அப்படி போகும்போது ஐயா என்ன பண்ணுறாரு, உட்காருங்கடா எல்லாம் வந்துட்டிங்களா, எல்லாம் உட்காருங்க அப்படிங்கிறாரு. உட்காந்து அமர்ந்துருக்கோம் நாங்கள். சரி, அவர் சொல்லாம் போக முடியாது, ஏன்னா அவர் உட்கார சொல்லிட்டா அப்புறம் திருப்பி போகும்போது போகணுன்னா போகணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கும்போது நேரம் ஆகிட்டே இருக்குது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, ஏன்னா 3 மணிக்குள்ளே அங்கே போகணும் அந்த விழாவுக்கு. நேரம் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு பக்கு பக்கம்னு உட்காந்தே இருக்கோம். அப்புறம் 2 மணி ஆகுது, அப்போது நாங்கள் எழுந்திரிச்சு பார்க்குறோம், வந்து உட்காருங்கடா என்னக்கா கிளம்புறீங்க
அப்படின்ட்டார். சரி, ஒன்று மீற முடியாமல் எல்லாம் முக்கியமாக போகணுமே, என்ன பண்ணுறது, மீட்டிங்கில் அவர் பேராசிரியர் முக்கியமாக பேச வேண்டியவர் இங்கே இருக்கார், நம்ம இருக்காரு, என்ன பண்ணுறதுலன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு 3 மணியை போல் அங்கேருந்து ஒரு தொலைபேசி வருது. அங்கே ஆலியாவில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்யுது, அதனால் இன்றைக்கி அந்த நிகழ் நடக்க வேண்டிய நிகழ்வு நடக்கல, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் சப்போஸ் வரலைன்னா வரவேணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் வருது. சரி, அதுக்காண்டி தான் ஐயா வந்து மறைமுகமாக நம்மளை வந்து தடுத்திருக்காரு, தேவையில்லாமல் அலைய வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்புறம் ஐயா டாஸ்வாங்கன்னா அப்புறம் அவர் உடனே கிளம்புற வேலை முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டோம். அது மாதிரி நிறைய தடவை ஐயா 3-4 தடவை போகும்போதும் ஒரு கூட வந்து ஐயா பொம்மராஜன் ஐயா இருக்கார், அவர் வந்து அவர் கைகள் அமைக்கிடுவார், அப்படி சுகமாக படுத்துருப்பார், முடிஞ்சா கிளம்பு கிளம்பு அப்படி மாதிரி ரொம்ப அது மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வாழும் காலத்தில் வாழ்ந்த பார்த்தது மிகப்பெரிய ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ போனால் மிக பிரம்மாண்டமாக அந்த கோயிலில் அமைச்சு சமாதி இப்போ பூஜை நடந்திருக்கு, அதாவது உச்சிகால பூஜை நாங்கள் போகும்போது ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி முழுமையாக பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி. வாழ்க ஜெய் குரு. வாழ்க வளமுடன். நாங்கள் வையம்பட்டியை சேர்ந்தவங்க. வையம்பட்டிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் ஒய்ஃபும் போயிட்டு வந்தோம். மனசு திருப்தியாக இருந்தது. அதன் பிறகு நேற்றுக்கு எங்கள் மன்றத்துலேருந்து ஒரு சிம்மத்து ஒரு மாதிரி சாமியை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டியே போயிட்டு வந்தோம். போனோம், நல்லா சிறப்பாக இருந்தது. நாங்கள் வந்து அன்னைக்கும் மதிய உச்சிக்கால பூஜை பார்த்தோம், நேற்றுக்கும் உச்சிக்கால பூஜை பார்த்தோம். மக்கள் வெள்ளம் அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய மகிமை இன்னும் குறையாது, அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறத விட குறைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் மிகவும் அன்பாகவும் ஒரு அதாவது வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்ல வார்த்தைகளாகவும் அன்பாகவும் தான் பேசுகிறார்கள். உட்காருங்கள், அமருங்கள், நல்ல எல்லோரும் சப்தம் இல்லாமல் பூஜையினை கண்டு அவர் ஐயாவின் அருளை பெற்று செல்லுங்கள், உங்கள் குறைகளை கூறுங்கள் என்று தான் சொல்லி எங்களை எல்லாம் அமர்த்தி உட்கார வைத்தார்கள். ஆனால் எல்லோரும் அவர் ஐயாவினுடைய ஆசையை வாங்க வேண்டும், அவருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அமைதி காத்து ஐயா அவருடைய பிரார்த்தனைகள் என்னவோ, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கும், உடல்நலக்குறை இருக்கும் அல்லது கடன் பட்டிருக்கும் அல்லது ஏதோ அவர்கள் குடும்ப கஷ்டங்கள் என்னவோ அதை நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். பூஜை முழுவதுமாக உட்கார்ந்து பார்த்து ஐயனிடம் அவருடைய குறைகளை வைத்து வருகிறார்கள். அது நான் இதுவரை கேள்விப்பட்ட வரையில் நிறைய பேருக்கு வந்தவர்கள் யாருக்குமே வந்து குறை நிவர்த்தியாகாமல் இல்லை, அனைவருக்கும் குறை நிவர்த்தியாகி நல்ல சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க. இந்த கலியுக காலத்தில் நமக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பொக்கிசம் சாமி பழனிசாமி ஐயா அவர்கள். ஆகவே நாமும் மற்ற இதை கேட்பவர்களும் மற்றவர்களும் சென்று அவரவர் மனக்குறைகள் என்னவோ நியாயமான மனக்குறைகளை உடனே தீர்த்து வைக்கும் மகானாக இருக்கிறார். ஆகவே இதை எல்லோரும் எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக அவர்கள் வாழ்வில் வளம் பெற அன்போடு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஜீவசமாதி வரணும்னு நினைக்கிற அன்பர்கள், திண்டுக்கல்லிருந்து பழனி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இங்கே நின்று செல்கிறது. கணக்கப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் நின்று செல்லுது. அந்த கணக்கப்பட்டிங்கிற ஊரில் இருந்து இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்க அந்த தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அந்த பகுதிக்கு போவதற்கு நிறைய ஆட்டோக்கள் வந்து இங்கே கிடைக்கிறது. அதனால் ஒன்றும் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. கணங்கப்பட்டியில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ மூலமாக அந்த ஜீவசமாதியை அடைய முடியும். ஒரு நபருக்கு 20 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. அதனால் 24 மணி நேரமும் ஆட்டோ வசதிங்கிறது இருக்குது. அப்பப்போ நகர பேருந்தும் இயக்கப்படுது. திண்டுக்கல் மாநகரிலிருந்தும் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்தும் நகர பேருந்துகள் சர்க்குரு பழனி சுவாமிகள் ஜீவசமாதினே போட்டு போர்டு போட்டு வருது. அந்த மாதிரி மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கிறனாலையும் மக்கள் அதிகமாக வருவதாலேயும் அரசாங்கமே இந்த மாதிரி ஏற்பாடுகள் போக்குவரத்து கழகத்தின் மூலம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர பக்தர்கள் தங்கிறதுக்கு மிக அருமையான ஏற்பாடுகளை அந்த அறக்கட்டளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய தங்குமிடம், கழிப்பறை வசதி, தண்ணீர் வசதி, 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் அன்னதான வசதி,
எல்லாமே அங்கே இருக்குது. ஆதார் கார்டோடு வர்றவங்க இரவும் தங்குறதுக்கான வசதிகள் அந்த அறக்கட்டளையால் செஞ்சு தரப்படுது. மற்றபடி பூஜை சாமான்கள் மற்ற இன்றியமையாத பொருட்கள் விற்பனைக்கு கடைகள் அங்கேயே இருக்குது. ஸோ எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கிறது. அன்னதானுக்கு உதவி செய்கிறவங்க பணமாக உதவி செய்கிறதுக்கான கவுண்டர்ஸ் இருக்குது. அரிசி வாங்கி கொடுப்பவங்களுக்கும் அங்கே அரிசி விற்பனைங்கிறது நடைபெறுது. அந்த அரிசியை நம்ம வாங்கி நம்ம கையாலேயே தானமாக கொடுக்கலாம் அன்னதானத்திற்கு. இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மிக அற்புதமான இடமா இருக்குது. அந்த இடத்துல மருத்துவமனை கூட கட்டியிருக்கிறாங்க. உள்ள வர்ற பக்தர்கள் வசதிக்காக ஒரு மருத்துவமனை கூட கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு இடமாக அது திகழ்கிறது. குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மிகுந்த ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் மிக எளிதாக இந்த ஜீவசமாதியை வந்து தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.